ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நான் என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரீஸில் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோலும் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருந்திருக்காரு, சிங்கராக இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கராக இருந்திருக்காரு. மலையாளம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அப்புறம் கேமியோ ரோல்லாம் பண்ணியிருக்காரு மலையாளமில். அது வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு, சிங்கராகவும் பாடியிருக்காரு. அது வந்து மராத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கராக வந்து பாடியிருக்காரு. இங்கிலீஷில் வந்து ஃப்ரெஞ்சு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளால தி கிரேமேன் சொல்லக்கூடிய படங்களாக இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவரோட வேரியேஷன் ஆஃப் டேலண்ட் வந்து அவர் வெளிப்படுத்தி இருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் டேலண்டடான சிங்கர், அது வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸை வந்து அவர் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு, ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வளர்ச்சி வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஏழமாக பேசினவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பதிலடியாக வந்து தனுஷ் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.